ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸி அதாவது வில்லங்க சான்று எப்படி ஆன்லைன் மூலமா ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நேற்று July 26 ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 1950 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈஸி அதாவது வில்லங்க சான்று வந்து நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைனில் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து பார்க்கணும், எல்லா லேண்டுக்குமே இது வந்து இருக்கா, இல்லை குறிப்பிட்ட லேண்டுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து லைவாக செக் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல வந்து நம்ம ஈஸி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் வெப்சைட்டில் வந்து உள்ளே வந்துடணும். அதாவது பதிவுத்துறையுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான tnriginet.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டுடைய டேரக்ட் லிங்க்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கே கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது உங்களுடைய சிஸ்டத்துலேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக கூட நீங்கள் இதை வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். மேபி இந்த வீடியோ இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் இங்கிலீஷில் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மேலே ரைட் சைடில் இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே வெப்சைட் வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பட் நான் உங்களுக்கு வந்து தமிழில் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்லேயே நான் உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணுறேன். இப்போது இதுதான் வந்து ஹோம் பேஜ். இப்போ நம்ம ஈஸி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு லாகின் பேஜ் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது. நீங்கள் மற்றபடி வந்து ஏதாச்சும் உள்ளே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, அதாவது பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து வேணும். அது நீங்களே ஃப்ரீயாகவே வந்து லாகின் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிற முடியும் சரிங்களா. பட் இப்போது நம்ம இந்த இடத்துல லாகினை பற்றி நம்ம பேச வேண்டாம், எப்படி வந்து ஈஸியை செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வில்லங்க சான்று உங்களுடைய லேண்டுக்கு எப்படி வில்லங்க சான்று வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகனுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ நிறையா ஃப்ராட் வந்து நடந்துட்டுருக்குது. பட்டா உங்கள் பேரில் இருக்குது, பத்திரம் உங்கள் பேரில் இருக்குது, இருந்தாலுமே வந்து இடையில வந்து ஆன்லைனில் வந்து சம் இஷ்யூ வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. அதாவது பட்டா வந்து எல்லாமே எங்கிட்ட இருக்குது, இருந்தாலுமே இடையில வந்து ஒருத்தவங்க பேர் வந்து அதில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்கள் லேண்டுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸோ இல்லை 1 இயருக்கு ஒன்ஸோ வந்து உங்களுடைய லேண்டுக்கு உங்களுடைய சர்வே நம்பருக்கு கண்டிப்பாக ஈஸி போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஹெல்த் எப்படி நம்ம வந்து 1 மந்த் 2 மந்த்துக்கு ஒன்ஸ் நம்ம வந்து செக்அப் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம லேண்டும் சரிங்களா. நம்ம லேண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கம் கூட வாங்கிடலாம், ஆனால் லேண்டு வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற சொல்கிறோம் சரிங்களா. அந்த மாதிரி லேண்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஈஸி வில்லங்க சான்றதுலையுமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மின்னணு சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் மவுஸை கர்சரை வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் செகண்ட் ஆப்ஷனாக வில்லங்க சான்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் மவுசரை கர்சரை வச்சிங்க அப்படின்னா ஒரு ரைட் சைடில் ஒரு பாப்பம் வந்து ஓப்பன் ஆகும். வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வில்லங்க சான்று தேடல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வில்லங்க சான்று வயசு நீங்கள் தேட போகிறீங்களா, இல்லை ஆவணம் வாரியாக தேட போகிறீங்களா, இல்லை வந்து மனை அடுக்குமனை குடியிருப்போர் வாரியாக தேட போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நம்ம ஈஸியாக வந்து பார்த்தோன்னா செக் பண்ணுறது வந்து வில்லங்க சான்று அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து மண்டலம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மண்டலம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை மண்டலம் இருக்கோ அந்த மண்டலம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ராமநாதபுரம் மண்டலத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ராமநாதபுரம் மண்டலத்தில் ராமநாதபுரம் மண்டலத்தில் சுற்றி என்னென்ன மாவட்டம் இருக்கோ அதை தான் வந்து வரும் சரிங்களா. இந்த இடத்துல ராம்நாத் பக்கத்தில் வந்து ராம்நாடு இருக்குது, காரைக்குடி, சிவகங்கை, விருதுநகர் இது சுற்று வட்டாரத்தில் இது தான் இருக்குது சரிங்களா. நான் வந்து இந்த இடத்துல மாவட்டம் வந்து ராமநாதபுரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். சார் பதிவாளர் அலுவலகம், நீங்கள் உங்களுடைய லேண்டு எந்த பத்திர ஆஃபீஸில் போயிட்டு பதிவு பண்ணீங்களோ அந்த பத்திர ஆஃபீஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியுது. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு வில்லங்க சான்றிதழ் வந்து தேவைப்படுது, நீங்கள் வந்து டவுட் படுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டேட்டை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து 1910 கொடுத்துருப்பாங்க. ஆனால் 10 நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் ஆகிருக்காது. ஒவ்வொரு லேண்டாக தான் வந்து வெப்சைட்டில் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைனில் ஏற்றிட்டு வராங்க.
பட் நேற்று நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் 1950 இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டார்ட் 2.0 அப்டேட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1950 கட்டணம் இல்லாமல் விலங்கச் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக ஒரு நியூஸ் வந்து மாலை மலர் அப்படிங்கிற அந்த ப்ரெஸ்ஸில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதை உங்களால் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து 1950 நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம், சரிங்களா, வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல 1950 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம 1950 வந்து செலக்ட் பண்ணியாச்சு. டேட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், எந்த மந்த் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இந்த டேட்டையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், 26 ஜூலை 1950. இந்த நாளிலிருந்து நேற்று நாள் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், இன்றைக்கு வரைக்கும் நம்ம செக் பண்ண முடியாது. 2023 ஜூலை 26 வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து எந்த கிராமத்தில், இப்போ இந்த மாவட்டம் இந்த வெளிப்பட்டினா சரி இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நம்ம வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து எந்த கிராமத்தில் நீங்கள் வந்து உங்கள் லேண்டு வந்து இருக்கோ அந்த லேண்டை வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேண்டை வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து சாரி ஒரு வில்லேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன், சரிங்களா. ஓகே, இப்போ வந்து போட்டாச்சு. இந்த வில்லேஜில் நீங்கள் உங்களுடைய லேண்டு எந்த சர்வே நம்பரில் இருக்குது, புல எண் அப்படின்னா சர்வே நம்பர்னு சொல்லுவாங்க. இது எப்படி ப்ரூவ் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய பட்டாவில் வந்து இருக்கும், உங்கள் இது டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் வந்து உங்கள் பட்டாவில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க புள்ள எண்ணு சொல்லிட்டு. அந்த புள்ள எண்ணை எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும், சரிங்களா. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உட்பிரிவு எண் அப்படின்னா சப்டிவிஷன் நம்பர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதாவது ஒரு 15 சென்ட் லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 15 சென்ட்டுக்கும் சர்வே நம்பர் வந்து 121. அதில் அந்த 15 சென்ட்டில் ஒரு 5 சென்ட் மட்டும்தான் உங்களுடைய லேண்டு, மீதி 10 சென்ட்டுமே வந்து உங்களுடைய அப்பாவுடைய பிரதர் லேண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மாவுடைய சிஸ்டர் லேண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து இருக்கலாம், சரிங்களா. அப்படிங்கிறதுனால அந்த சப்டிவிஷனில் நீங்கள் வந்து உங்கள் லேண்டுக்கு மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுங்க. இல்லை சப்டிவிஷன் நம்பர்லாம் எனக்கு வந்து இல்லை, நான் வந்து ஃபுல்லாக டோட்டலாக எங்கள் 15 சென்ட்டுக்கும் நான் வந்து வில்லங்க சான்றிதழ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 121 அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து சேர்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அடிஷ்னலாக எனக்கு இன்னொன்று வந்து வேணும் பக்கத்து லேண்டுக்கும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே கிராமத்துக்கு போயிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து அடிஷ்னலாக ஏதாச்சும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து மல்டி டைம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப்சா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா வந்து கரெக்டாக கேபிட்டலில் இருக்குன்னா கேபிட்டல் கொடுங்க, ஸ்மாலில் இருக்குன்னா ஸ்மாலில் வந்து கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து தேடுக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நம்ம 1950 2023 வரைக்கும் நம்ம வந்து போடும்போது கிட்டத்தட்ட அந்த பிடிஎஃப் பேஜ் வந்து 200க்கும் மேற்பட்ட பக்கங்கள் வந்து உள்ளது. உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு நாங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சரி அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மெயில் ஐடியை நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 minutes உங்கள் மெயில் அட்ரஸ்க்கே வந்து அந்த 200 பேஜுமே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவாங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து அப்டேட்டில் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆன்லைனில் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ நான் வந்து அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த இயரில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல சரி அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேர் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே போதும், அந்த 200 பேஜுக்கான பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து மெயில் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணி மெயில் அனுப்பிச்சு விட்டோம், நீங்கள் அதை எடுத்து வந்து உங்களுடைய பர்பஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து 2000 to 2023 வரைக்கும் நம்ம வந்து அந்த சர்வேக்கு வந்து நம்ம ஈஸியாக நம்ம போட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 2000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 2000 சொல்லிட்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நேற்று டேட் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கிராமத்தை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போய்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வில்லேஜ் நேம் வந்து நான் வந்து போடுறேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சர்வே நம்பர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி சர்வே நம்பர் போட்டாச்சு, இந்த இடத்துல சேர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப்சா வந்து கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். கேபிட்டலில் இருந்துச்சுன்னா கேபிட்டல் போடுங்க, ஸ்மாலில் இருந்துச்சுன்னா ஸ்மால் வந்து போடுங்க, சரிங்களா. இது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல தேடுக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நம்ம தேடுக அப்படிங்கிற கிடுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே சொடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை ப்ரோ நான் எல்லாமே தேடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜே வந்து வரல ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய லேண்டுக்கு வந்து ஈஸி அப்படிங்கிறது வந்து இல்லைன்னு அர்த்தம். ஆன்லைனில் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை, உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லலாம், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பிடிஎஃப் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ஓப்பனான பிடிஎஃபை டவுன்லோட் ஆன பிடிஎஃபை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த ஈஸி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது, சரிங்களா.
ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து சர்வே நம்பர் போட்டு நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல சொத்து தொடர்பான விளங்க சான்று அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ அந்த டேட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதுக்கு கீழே வந்து பாருங்க, உங்களுடைய சர்வே நம்பர், அதாவது உங்கள் லேண்டு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ உங்கள் பேர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். பத்திரம் வந்து யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர் எல்லாத்துலேயும் வரும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் இடத்த வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேர் வந்து அவங்க பேர் எல்லாமே வரும். இப்போ உங்களுடைய பேர், இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, நீங்கள் வீட்டில் இருக்கீங்களே அந்த லேண்டுக்கு யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கீழே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் வந்து பத்திர பதிவு பண்ணீங்களோ அந்த வருஷத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த லேண்ட் வந்து 2018ல் தான் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2008ல் பதிவு பண்ணிங்களா, 2008 அக்டோபர்ல வந்து ஒரு பதிவு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெரிய வருது. அதுக்கு கீழே பக்கத்தில் உங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அவங்க பேர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அவங்க வந்து இந்த வீட்டுக்காரவங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ இது அடியில் வந்து ரோடு இருக்குது, பக்கத்துலேருந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சப்போஸ் வந்து உங்களுடைய பத்திரத்தை வந்து நீங்கள் வந்து இது ஃபைனான்ஸ்லேயோ இல்லை வந்து பேங்க்லேயோ நீங்கள் வந்து அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையுமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டி கொடுத்துரும். உங்கள் பேர் வந்து இல்லாமல் இந்த மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா. அந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். யார் வந்து இந்த இதை இடத்த வந்து விற்றுருக்காங்களோ அவங்க பேரும் வரும், அந்த இடத்த யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க பேரும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வரும், சரிங்களா. இதை பற்றி நீங்கள் உள்ள A to Z எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உங்கள் லேண்டு 2000 எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 2020லேருந்து 2022 வரைக்கும் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ உங்கள் பேர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஓடியாந்துடும். நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணி பார்த்துட்டு இதை ஒரு பிரிண்ட் அவுட் காப்பியை கூட நீங்கள் போட்டு வச்சுக்கிற அந்த அளவுக்கு கூட வச்சுக்கலாம். இல்லை மற்றபடி வேறு ஏதாவது மற்ற பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த அப்ளிகேண்ட் வந்து ரசீதாவனம் சொல்லிட்டு ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ராமநாதபுரம் கிளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க தான் வந்து அந்த ரெப்கோ ஃபைனான்ஸில் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்களுக்கு சேல் பண்ணியிருக்காங்க அந்த லேண்டை, சரிங்களா. அந்த லேண்டோடைய இப்போ மதிப்பு வந்து என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12,13,483 ரூபா அந்த சொத்துக்கான மதிப்பு இப்போதைக்குன்னு சந்தை விலை மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்லைனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதே லேண்டை நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேண்டோடைய மதிப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 12 லட்சம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு 15 லட்சம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது, சரிங்களா. ஏன்னா லேண்ட் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே விலை வந்து குறையாது, கூட்டிகிட்டே தான் போகும், சரிங்களா. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வேறு உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை ரீப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இசேவை ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்டர்நெட் கஃபே ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து இருக்குது. இந்த குரூப்பில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து 1,50,000க்கும் மேற்பட்ட இசேவை ஆப்ரேட்டர்ஸ் வந்து உள்ளே வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, இப்போ ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு குரூப்பில் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இசேவை மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, சிஎஸ்சி, காமன் சர்வீஸ் சென்டர், இது ரிலேட்டாக இருக்கும் வரக்கூடிய எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல கிளியர் அண்ட் கட்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இதில் வந்து ஏகப்பட்ட பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. நானும் உங்களுக்கு இந்த குரூப்பில் வந்து இருக்கிறேன், நான் தான் இந்த குரூப் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணியே கொடுத்துருக்கேன், சரிங்களா. அப்படிங்கிறனால உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.